இன்றைக்கி ஆன்மீக தவறு தாந்திரிய பிரதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட வாஸ்து ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது வடகிழக்கு மூளை இந்த வடகிழக்கு மூலையை பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து வாஸ்து ரீதியாக குரு மூளைன்னு சொல்லுவாங்க அதாவது குருவின் ஆதிக்கம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமானது இது குருவும் இருக்குது ஒன்று வடக்கு குருவும் இருக்குது அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இதில் இன்னும் பிரதானமான விஷயம் புதன் இந்த புதனுடைய ஆதிக்கம் கொண்டதாக இருக்கணும் நிறையா வீடுகளில் பார்த்துட்டேன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை நிறையா சண்டைகள் வர்றதுக்கு இந்த இந்த மூளை ஒரு காரணமாக இருந்துட்டுருக்கும் அதாவது ஈசான்ய மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை வீக் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் அதில் தான் ப்ளஸ்ஸும் இருக்குது அதனால்தான் அந்த இடத்துல எந்தையும் விடாமல் வெ வெட்ட வழியாக விடுறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கு அதாவது ஒன்றுமே இல்லாமல் எந்த வெயிட்டும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஈசான்ய மூளை சிவனுடைய மூளையாக இருக்கங்காட்டி அந்த இடத்துல பார்த்துக்கலாம் வெயிட் வைக்கக்கூடாது ஒரு துளசி மடம் வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம் அல்லது சுவாமியினுடைய ஏதாவது வச்சுக்கிறனா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இன்னொன்று காத்தோட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல பெட்ரூம் கொண்டவங்களுடைய லைஃப்லாம் பார்த்துட்டின்னா ஃபர்ஸ்ட்டு வயிறு சம்மந்தமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாக இருந்துகிட்ருக்கும் அதுமாதிரி குழந்தை வாய்ப்பு நிறையா பேருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை தடைப்படுறதுக்கு ஒரு பிரதானமான காரணம் இருந்துட்டுருக்கும் அந்த அவங்களுக்கெல்லாம் இந்த ஈசான்ய மூலை அவங்க பெட்ரூமாக வச்சுன்னு இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் வேலை வாய்ப்பில் நான் நிறைய வேலை செய்கிறேன் சார் ஆனாலும் எனக்கு பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் ஈசான்ய மூலையில் இருக்கக்கூடிய அதாவது நார்த் ஈஸ்ட் மூலையில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த பிரச்சனை இருக்குது அதனால் நார்த் ஈஸ்ட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளும் அதே சமயத்தில் பார்த்துட்டில் அப்படின்னு சொன்னால் ஒன்று விட்டால் ஒன்று ஒன்று விட்டால் ஒன்று அவர்களுக்கு நிறைய கை கால் சம்பந்தமான உபாதை திடீர்னு பார்த்தோம்னா முதுகு வலி திடீர்னு பார்த்தோம்னா கழுத்து வலி இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு இருக்கிறவங்கள பார்க்க முடியும் அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு பெட்ரூம் அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த இடத்துல என்ன இருக்கணும் சுவாமி ரூம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது சுவாமி ரூம் இருக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போன்று வயசானவங்க தங்கிறதுக்கு உகந்ததாக இருந்துருக்கும் அதே மாதிரி ஸ்டடி ரூம்னு சொல்லுவாங்க ஏன்னா புதனுடைய ஆதிக்கமும் குருவுடைய ஆதிக்கமும் அந்த இடத்துல இருக்கங்காட்டி படிக்கிறதுக்கு ரூமாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன் ஆனால் வெயிட் அந்த இடத்துல வைக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல ஜிம் ரூம் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய வீடுகளில் ஜிம் அந்த இடத்துல வச்சுருக்காங்க நான் ஒரு இடத்துக்கு போய் பார்த்துருந்தேன் அவங்க வீட்டில் ஃபஸ்ட்டு நுழையும் பொழுது அவர்கள் சொன்னாங்க சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம் இருக்குது கால் சம்மந்தமான வழி இருக்குது எனக்கு மனசே சரியில்லை சார் அப்படின்னு இருந்தேன் நான் கேட்டேன் இந்த ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்டில் நீங்கள் ஜிம்மு அல்லது இதை பெட்ரூமு இதை நீங்கள் பயன்படுத்துடலாம் எஸ் சார் அப்படின்னு சொன்னாங்க அந்த வீடுகளில் போய் பார்க்குறேன் அவர்களுக்கு பெரிய பெரிய பண வசதிகள் இருக்குது அதாவது அவங்களுடைய பாரம்பரிய சொத்து பெரிய பண வசதி ரொம்ப பிரபல்யமானவங்க அவர்கள் நிறையா பார்த்துட்டேங்க அப்படின்னா சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலியில் அரசியலில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க ஆனால் அவங்களுக்கு தொடர்ந்து இந்த உடல் உபாதைகள் ஒரு நேரத்தை குறித்து ஒரு இடத்துக்கு போனோம்னா அவரால் போக முடியாது எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் கை கால் சம்பந்தமான வழி அவருக்கு நிறையா இருக்கும் குறிப்பாக நரம்பு சம்பந்தமான உபாதை அவர் என்ன சொல்கிறார் சார் என்னால் டயத்துக்கு போக முடியாது அதனாலேயே பாதி விஷயத்துக்கு நான் வந்து கலந்துக்கிறது கிடையாது என் குடும்ப நிகழ்ச்சிகள்லேயே ரொம்ப நேரம் கலந்து கிடையாது இதெல்லாம் இந்த ஈசான்ய மூலையில் வரக்கூடிய பிரதானமான பிரச்சனை ஈசான்ய மூலைங்கிறது வாஸ்து பகவானுடைய தலைப்பகுதி இருக்கக்கூடிய இடம் அப்போ இந்த இடத்துல புத்தி சம்பந்தமான சில விஷயங்கள் அதாவது படிப்பு ஞானம் சில ஐடியா மேக்கிங் இதுக்கெல்லாம் உகந்ததாக இருக்கும் அந்த இடத்துல நிறைய காற்று வரணும் அடைச்ச ரூம் இருட்டான ரூம் இருக்கிறதும் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது சார் அந்த ரூம் நாங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படியே அடைச்ச வச்சுன்னு இருக்கோம் அப்படியே இருக்கக்கூடாது அதனால் அது கீழ் ஃப்ளோராக இருந்தாலும் சரி முதல் மாடியாக இருந்தாலும் சரி பத்தாவது மாடியிலேயே இருந்தாலும் சரி இந்த நார்த் ஈஸ்ட் பகுதியை நீங்கள் கவனித்து பார்த்தா சரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய துன்பங்கள் இதற்கு ஒரு பிரதானமான காரணம் வீட்டில் ஃபஸ்ட்டு திசைன்னு சொல்லக்கூடிய இந்த ஈசான்ய திசைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் வடகிழக்குன்னு வாங்க இந்த வடகிழக்கை எவர் ஒருவர் சரி பண்ணிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இதே போன்று நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாஸ்து கிளாஸ்லையும் திருமண பொருத்தம் இன்றைக்கி பொருத்தத்தில் எத்தனையோ பேர் இருந்து வந்து அந்த சந்தேகம் இருக்கிறது திருமண பொருத்த வகுப்பும் நம்ம வந்து இரண்டு நாள் அடிப்படை வகுப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் இதில் நானும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவா லைஃப்பில் நிறையா கஷ்டம் இருக்குது சார் கிண்டல் கேலி பண்ணின்னு இருக்கா நான் முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைய மாட்டேங்கிறது நிறையா தோல்விக்கு என்னோடய வாழ்க்கையில் நிறையா ஒரு அனுபவம் தான் காரணமாக இருக்குது நான் பண்ண தப்பு தான் நான் தோல்வியாகுக்கேன் தான் நான் வெற்றி பண்ணணும்னு இருக்கேன் எது எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை தரும் எது என் வாழ்க்கையில் மாற்றத்தை தரும் இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கிறவங்களுக்கு பிஎஸ்எம் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா கிளாஸு இந்த வாரம் ஆரம்பிக்கிறது ரொம்ப லிமிட்டட் சீட்ஸு நிறைய பேர் இதில் பதிவு பண்ணியிருக்கீங்க மேலும் இதில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் வரக்கூடிய பதினைந்து பதினாறு சண்டி பாராயணம் மகேஸ்வர ஹோமம் எங்கே அக்னி சேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை நேரடியாக சேஸ் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் கூட சாதுக்களுக்கு அன்னதானம் சாது யாத்திரான்ற யாத்திரை நம்ம பண்ணுறோம் ஆக திருவண்ணாமலையிலேருந்து நேரடியாக இதை நீங்கள் வந்து பார்க்க முடியும் இல்லை நானும் பங்கேற்கணும் சார் என்னுடைய பேர் நட்சத்திரம் கூட கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா சாது யாத்திரா சாது அன்னதானத்தில் நானும் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரன் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷை நன்றி நமஸ்காரங்கள்